வணக்கம். இன்னா நாற்பதோட இரண்டாவது பாடலை இன்னைக்கு சந்திக்கலாம். இந்த பாடலும் நாலு பொருள்களை கொண்டது. ஒவ்வொரு பொருளாக இப்போ பார்க்கலாம். முதல் பொருள், பார்ப்பாரில் கோழியும் நாயும் புகழ் இன்னா. பார்ப்பனர் வீட்டில் கோழியும் நாயும் புகுவது துன்பம் தருவது அப்படிங்கிறது இதோட பொருள். கற்பதும் கற்றவற்றை மற்றவர்களுக்கு போதிப்பதும் வேள்விகள் செய்வதும் பார்ப்பனர்கள் செய்ய வேண்டிய தொழில் அல்லது அவர்களுடைய அறம். அதனால் படிக்கிறது சம்பந்தமான ஓலைச்சுவடிகள் அவங்க வீட்டில் நிறையா இருக்கும். அந்த இல்லத்தில் கோழியோ நாயோ புகுந்தா கற்கும் சூழ்நிலை கெட்டு போகும். அதனால் கோழியும் நாயும் புகுவது துன்பம் தருவது அப்படின்னு சொல்லப்படுது. இரண்டாவது, ஆர்த்த மனைவி அடங்காமை நன்கின்னா. இதோட பொருள், கட்டிய மனைவி கணவனுக்கு ஏற்ற துணையாக அமையவில்லை என்றால் அது துன்பம் தருவது அப்படிங்கிறது இதோட பொருள். மனுஷங்களில் மட்டும் இல்லை, எல்லா உயிர்களிலையும் குடும்பத்தை உருவாக்குவதில் பெண்களோட பங்கு முக்கியமானது. அதனால்தான் இல்லத்தை ஆளும் பொறுப்பு அவளிடம் கொடுக்கப்படுது. பெண் ஒரு வாகனத்தின் சக்கரம் போன்றவள். அந்த வாகனம் எவ்வளவு விலை உயர்ந்ததாக இருந்தாலும் சக்கரம் பழுதானா அந்த வாகனத்தால் இயங்க முடியாது. வாகனத்தில் வேற எந்த பாகம் பழுதானாலும் ஏன் இயந்திரமே பழுதானால் கூட அது ஓரளவாவது இயங்க முடியும். ஆனால் அந்த சக்கரத்தில் ஒரு பழுது ஏற்பட்டாலோ காற்று இல்லைனாலோ ஒரு அடி கூட அந்த வாகனத்தால் நகர முடியாது. அதுபோல் குடும்பம் அப்படிங்கிற வாகனமும் நல்ல மனைவி இல்லாமல் இயங்க முடியாது. சில வருடங்களுக்கு முன்பு ஒரிசாவில் நடந்த சம்பவம் இது. ஒரு மிருக காட்சி சாலைக்குள்ளே ஒருத்தர் நுழைஞ்சி புலி அடைக்கப்பட்டிருந்த பகுதியில் குதிச்சிட்டான். புலி அவனை தாக்க ஆரம்பிச்சது. அதை பார்த்த மிருக காட்சி சாலை ஊழியர்கள் வேகமாக போய் அவனை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தாங்க. 56 இடங்களில் அவனுக்கு காயம் பட்டு தையல் போட்டிருந்தாங்க. அவன்கிட்ட கேட்டாங்க, எதுக்காக இப்படி செஞ்ச அப்படின்னு. அவன் சொன்னான், என்னுடைய மனைவி தொல்லை தாங்க முடியல, அதனால தான் நான் இப்படி செஞ்சேன் அப்படின்னு. இதே தான் வள்ளுவரும் சொல்கிறாரு. ஒருத்தன் எத்தனை சிறப்பு பெற்றிருந்தாலும் அவனுக்கு நல்ல மனைவி இல்லைன்னா அவன் எதுவுமே இல்லாதவன் அப்படிங்கிறார். அதுக்கு மாறா அவன்கிட்ட வேறு எதுவுமே இல்லை என்றாலும் நல்ல மனைவி அமைந்திருந்தால் அவன் எல்லாவற்றையும் பெற்றவன் அப்படிங்கிறாரு. இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை அப்படிங்கிற குறளில். அதனால் நல்ல மனைவி அமையலை அப்படின்னா அது துன்பம் தருவது அப்படிங்கிறது இந்த இரண்டாவது பொருள். மூன்றாவது, பாத்தில் புடைவை உடையின்னா. பிரிவு இல்லாத உடையை அணிவது துன்பமானது அப்படிங்கிறது இதோட பொருள். ஆண் பெண் பால் வேறுபாடு இல்லாமல் உடை அணிவது துன்பம் தருவது அப்படின்னு பெரும்பாலான உரையாசிரியர்கள் இதுக்கு பொருள் சொல்கிறாங்க. அதுவும் ஏற்கக்கூடியது தான். அதுபோல் பருவ காலங்களுக்கு ஏற்ற உடையை பிரித்து அணியாவிட்டாலும் அதுவும் துன்பம் தருவது தான். உதாரணத்துக்கு, கோடை காலத்திலும் பள்ளி மாணவர்கள் டையும் சூவும் அணிந்து போவது அவர்களுக்கு பெரும் துன்பம் தருவது. நான்காவது, ஆங்கின்னா காப்பாற்றா வேந்தன் உலகு. தன் நாட்டின் குடிமக்களை காப்பாற்றாத அரசன் இருந்தால் அது துன்பம் தருவது அப்படிங்கிறது இதோட பொருள். மக்களை காப்பாற்ற வேண்டிய அரசன் சுகபோக வாழ்க்கையில் ஈடுபடுவது, அதிக வரிகளை அவங்க மேலே சுமத்துவது, தேவையில்லாமல் நிறைய போர்களில் ஈடுபடுவது போன்ற செயல்களை செய்தால் அது குடிமக்களுக்கு துன்பம் தரக்கூடியதாக இருக்கும். இதுதான் இன்னா நாற்பதுடைய இரண்டாவது பாடல் சொல்லக்கூடிய பொருள்கள். தொடர்ந்து அடுத்த பாடல்களையும் சிந்திக்கலாம். நன்றி.